ஜோதிட வாசஸ்பதி எஸ் தங்கவேல் வழங்கும் திதி கர்ணம் பற்றிய ஒரு திரிசாம்சத்தில் அந்த நாதர்கள் இருக்கக்கூடிய பலன் பொதுவாக சொல்கிறதை விட இந்த திரிசாம்சத்தின் மூலம் பலன் பார்த்தால் சிறப்பாக வரும் என்பதை பற்றி ஒரு சிறப்பான பதிவு. இப்போ ஒரு ஜாதகத்தில் பிரதமை திதி சூரியனை குறிக்கும். அந்த சூரிய பகவான் ராசியில் வச்சு பார்க்குறபோது உச்சமாகவும் இருக்கலாம், ஆட்சியாகவும் இருக்கலாம், நிஷமாகவும் இருக்கலாம், பல கிரகங்களோட பாவகிரகங்களோட சேர்ந்துருக்கலாம், சுபகிரகங்களோடையும் சேர்ந்துருக்கலாம். அப்போ அந்த பிரதமை திதி சூன்யமாகும் போது அந்த அமைப்பு பிரகாரம் எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது, அதாவது உங்களுக்கு பிரதமை திதிநாதன் சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறது விட, அதே மாதிரி சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறது, செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருக்கிறது. அப்போ வந்து அந்த திதி உங்களுக்கு நன்மையாக இருந்தால் கூட கொஞ்சம் வீக் செய்யும். ஆனால் திதி சூன்யத்தினுடைய ஒரு அமைப்பிலே ஒரு கிரகம் இருந்து இந்த வீட்டில் எல்லாம் இருந்தால் அது திதி சூன்யம் இருந்தாலும் நன்மையை செய்யும் என்பது தான் என்னுடைய ஜோதிட விதி. மீனம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், தனுசு ஆகிய ராசிகளில் இருக்கும் பொழுது மிக மிக அற்புதமான திதி சூன்யமே இருந்தாலும் மிக நன்மையை செய்யும் என்பது எனக்கு சொல்லிக் கொடுத்த அமைப்பிலே ஒரு விதி. இந்த திதி சூன்யத்தில் பிரதமை திதியில் பிறந்தவர்களுக்கு இந்த விதி ஒத்து வரும். அடுத்ததாக துதிய சிதிக்கு வந்து சந்திரன், சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புடைய அமைப்பிலே திரிசாம்சத்திலே சந்திரனுடைய வீட்டிலே, அதாவது செவ்வாயினுடைய வீட்டிலேயோ சூரியனுடைய வீட்டிலேயோ சனி பகவானுடைய வீட்டிலேயோ அந்த திரிசாம்சத்தில் அந்த சந்திரன் இருந்தால் அது கொஞ்சம் மத்தீபமான உங்களுக்கு அந்த திதியினால் ஒரு பலன் வந்து ஒரு சிறப்பான பலன் என்று சொல்ல முடியாது. அதாவது வந்து திதி சூன்யம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு சிறப்பான பலன் கிடைக்காது. மற்றவை அடுத்தபடியாக மீனம், மிதுனம், ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், தனுசு ஆகிய வீட்டுகளில் திரிசாம்சத்தில் சந்திரன் இருந்தால் மிக அருமையான ஒரு பலனை தரும் என்பது ஒரு ஜோதிட விதி. திருதியை திதி, இந்த செவ்வாய் பகவானானவர் அவருடைய சொந்த ராசியிலே இருந்தாலும் சரி, சூரிய பகவானுடைய வீட்டிலே இருந்தாலும் சரி, சனி பகவானுடைய வீட்டிலே திரிசாம்சத்திலே இருந்தால் அவர்னால் வந்து ஒரு சிறப்பான பலன் என்று சொல்ல முடியாது. அதே மாதிரி மீனம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், தனுசு ஆகிய வீட்டுகளில் இருந்தால் உங்கள் திருதிய திதி அருமையான வேலை செய்யும். அது திதி சூன்யமாக இருந்தால் கூட உங்களுக்கு நல்லதை செய்யும் என்பது ஒரு கருத்து. சதுர்த்தி திதி அவருக்கு, அதுக்கு வந்து புதன் அதிபதி. அந்த புத பகவான் ஆகப்பட்டவர் சனி பகவானுடைய வீட்டிலேயோ, அதே மாதிரி செவ்வாய் பகவானுடைய வீட்டிலேயோ, சூரிய பகவானுடைய வீட்டிலேயோ இருந்தால் மந்த பலன் தான், சிறப்பான பலன் என்று சொல்ல முடியாது. திதி சூன்யமே இல்லாவிட்டாலும் அதனால் அந்த திதியினால் பெரிய லாபம் ஒன்றும் சொல்ல முடியாது, சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி வந்து மீனத்திலேயே நீசமாக இருந்தாலும் சரி, அதாவது ரிஷபத்தில் இருந்தாலும், மிதுனத்தில் இருந்தாலும், கடகத்தில் இருந்தாலும், கன்னியில் இருந்தாலும், துலாத்தில் இருந்தாலும், மீனத்தில் இருந்தாலும், மிக திதி சூன்யமாக இருந்தாலும் நல்ல பலனை செய்யும் என்பது ஜோதிட விதி. பஞ்சமி திதி குரு பகவானாகப்பட்டவர் இந்த அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது சனி பகவானுடைய வீடுகளிலேயோ, செவ்வாய் பகவானுடைய வீடுகளிலேயோ, சூரிய பகவானுடைய வீடுகளிலோ இருந்தால் உங்களுக்கு திதி சூன்யம் இல்லாட்டியும் ஒரு சிறப்பான வேலையை செய்யாது. அதே மாதிரி வந்து திதி சூன்யமே இருந்தாலும் மீனம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், தனுசு ஆகிய வீட்டில் திதி சூன்யமாக இருந்தாலும் நன்மையை செய்யும் என்று கூறுகிறேன். அடுத்தபடியாக சஷ்டி திதி, சஷ்டி திதிக்கு அதிபதி வந்து சுக்கிரன். இந்த சுக்கிர பகவானானவர் இந்த அமைப்பிலே எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது சூரியனுடைய வீட்டில் இருந்தால் நன்மை கிடையாது,
செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருந்தாலும் நன்மை கிடையாது, சுக்கரனுடைய வீட்டில் இருந்தாலும் திரிசாம்சத்துப்படி இந்த பலன். திதி சூனியம் இல்லாட்டியும் நன்மை செய்யாது, அந்த திதி வந்து உங்களுக்கு நன்மை செய்யும் என்று கூற முடியாது. அதனால் இந்த திதி சூனிய அமைப்பிலே எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது மீனம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், தனுசு ஆகிய வீடுகளில் இருந்தால் திதி சூனியமாக இருந்தாலும் அது திதி சூனியத்தை உடைத்துவிட்டு உங்களுக்கு நன்மை செய்யும் என்பது இந்த விதி. சப்தமி திதி ஸ்ரீ சனி பகவான் அவர், அந்த சப்தமி திதியினுடைய சனி பகவானாகப்பட்டவர் மீனத்தில் இருந்தால் நன்மை, ரிஷபத்தில் இருந்தால் நன்மை, மிதுனத்தில் இருந்தால் நன்மை, கடகத்தில் இருந்தால் நன்மை, அதே மாதிரி வந்து சிம்மத்தில் இருந்தால் நன்மை கிடையாது, கன்னியிலே இருந்தால் நன்மை, துலாத்தில் இருந்தால் நன்மை, தனுசுலே இருந்தால் நன்மை. அதாவது திதி சூன்யமாக இருந்தாலும் நன்மை செய்யும். திதி சூன்யம் இல்லாமல் அதாவது மகர கும்பம், மேஷம், விருச்சிகம், சிம்மம் ஆகிய அஞ்சு வீடுகளில் இருந்தால் இந்த திதியினால் ஒரு நல்லதை கவனிக்க முடியாது, திதி சூன்யமே இல்லாட்டியும் என்பது ஒரு விதி. அஷ்டமி திதி ராகு பகவானுக்கு உண்டான திதி, அந்த ராகு பகவான் ஆகப்பட்டவர் மீனம், ரிஷபம், கடகம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு ஆகிய வீட்டுகளில் வீற்றிருந்தார்களானால் இந்த திருசாம்சத்துப்படி உங்களுக்கு ராகுவினால் இந்த அட்டமி திதியினால் தோஷம் எதுவும் பாதிக்காது, மிகவும் நன்மையாக இருக்கும். அதே மாதிரி திதி சூன்யம் இல்லாமல் மேஷம், சிம்மம், மகரம், கும்பம், விருச்சிகம் ஆகிய ராசிகளில் அந்த ராகு பகவான் திருசாம்சத்திலே வீற்றிருந்தால் உங்களுக்கு சிறப்பான பலன் என்று கிடையாது. அடுத்தபடியாக இந்த அமைப்புக்கு உண்டான திதிகள்லேயே இதுலேயே நம்ம எடுத்துக்கலாம். பௌர்ணமிக்கு வந்து சனி பகவான் தான், அமாவாசைக்கு வந்து ராகு பகவான் தான், அதே மாதிரி வந்து இந்த 15 திதிகளுக்கும் இப்படி மாறி மாறி வரும் என்று கூறப்படுகிறது. இந்த அமைப்பிலே நீங்கள் வளர்படியாக இருந்தாலும் சரி, தேய்படியாக இருந்தாலும் சரி, இந்த கணிப்பு வந்து அருமையாக பொருந்துகிறது. அருமையாக பொருந்துகிறது என்றால் அதாவது வந்து திதி சூன்யம் என்று சொல்லிவிட்டாலும் பத்தாது. இந்த அமைப்பை பார்த்து தான் திதி சூன்யத்தை நாம் முடிவு பண்ண வேண்டும். ஒரு ஜாதகத்தை ஆராயும் பொழுது மிக மிக திருசாம்சத்தை முக்கியமாக நுணுக்கமாக ஆராய வேண்டும். லக்ன கணிதம் கரெக்டாக இருக்க வேண்டும். ஜாதகம் கரெக்டாக கணிக்கப்பட்டிருந்தால் மிகவும் சிறப்பான பலன் நடக்கும். இப்போ பவ கரண அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாயாகப்பட்டவர் திருசாம்சத்திலே தன்னுடைய சொந்த வீடான மேச விருச்சியத்திலும் சிம்மத்திலும் மகர கும்பத்திலும் இருந்தால் அந்த கரணம் ஒரு சிறப்பான வேலையை செய்யும் என்று கூற முடியாது. அதே மாதிரி வந்து அந்த கரணநாதன் என்று சொல்லக்கூடிய அமைப்புடைய செவ்வாய் வந்து மீனம், ரிஷபம், மிதுனம், கடகம், கடகத்தில் நீசம் வந்தால் நன்மையை செய்யும், கன்னி, துலாம், தனுசு ஆகிய அமைப்பிலே இருந்தால் மிகவும் சிறப்பான உங்களுக்கு கரணம் வந்து வேலை செய்யும் என்பது ஜோதிட விதி. கௌளவ கரணம் சனி பகவான், அந்த சனி பகவானாகப்பட்டவர் சொந்த வீடான மகர கும்பத்திலேயே இருக்கிறதை விட, அதே மாதிரி மேச விருச்சிகத்தில் இருக்கிறத விட, அதே மாதிரி சிம்மத்தில் இருக்கிறத விட மீனம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், தனுசு இவைகளில் இருந்தால் மிக மிக நன்மையான பலன் நடக்கும் என்று ஜோதிட அமைப்பிலே திருச்சாம்ச அமைப்பிலே கூறப்படுகிறது. சரி, கரசை சந்திர பகவான், இந்த சந்திர பகவானாகப்பட்டவர் அதாவது மேஷம், விருச்சிகம், சிம்மம், மகரம், கும்பம் இந்த வீடுகளில் அல்லாமல், இந்த 5 வீடுகளில் அல்லாமல் வேறு வீட்டில் எந்த வீட்டில் இருந்தாலும் இந்த கரசை கரணத்தினால் உங்களுக்கு சரியான ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும் என்று ஜோதிடப்படி கூறுகிறது. அடுத்தபடியாக வனிசைகரணம் ஸ்ரீ சூரிய பகவானவர் சொந்த வீட்டிலே இருந்தாலும் திருசாம்சப்படி, அதே மாதிரி வந்து மேஷம் விருச்சிகத்திலே இருந்தாலும், அதே மாதிரி வந்து மகர கும்பத்திலே இருந்தாலும் திருசாம்சத்தைப்படி தான் இந்த பலன். அந்த வனிசைகரணம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் என்று கூற முடியாது. அதே மாதிரி மற்ற வீடுகளான மீனம், ரிஷபம் பகையாக இருந்தாலும் சரி, மிதுனம், கடகம், கன்னி, துலாம் நீசமாக இருந்தாலும் சரி, தனுசு இந்த வீட்டில் இருந்தால் உங்களுக்கு இந்த வனிசைகரணம் அற்புதமாக வேலை செய்யும் என்பது ஜோதிடத்தினுடைய ஒருமையான விதி. பத்திரைகரணம் கேது பகவான், கேது பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு கரணநாதன், இந்த கரணநாதன் எப்படி இருந்தால் வேலை செய்வார், சனி பகவானான மகரம் கும்பம் வீட்டிலே இருந்தாலும், அதே மாதிரி வந்து மேஷம் விருச்சிகத்தில் இருந்தாலும், சிம்மத்தில் இருந்தாலும் குரு பார்வை வாங்கிவிட்டால் கேது பகவானுடைய ஒரு அமைப்பு இந்த பத்திரைகரணம் சிறப்பாக வேலை செய்யும், இல்லை என்றால் சரியான வேலை செய்யும் என்று கூற முடியாது. அதே மாதிரி மீனம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம்
தனுசு ஆகிய வீடுகளில் இருந்தால் எந்த கிரகம் பார்க்கிறதோ பார்க்கலையோ அருமையான வேலை செய்யும் என்பது ஜோதிட கணிதம். ஜோதிட ஒரு முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு விதி. அடுத்தபடியாக சகுனி கரணம், ஸ்ரீ சனி பகவான் சொந்த வீட்டிலும் இருக்கக்கூடாது, அதே மேஷ விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது, சிம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. அந்த சனி பகவானானவர் திரிசாம்சத்திலே மீனம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், தனுசு ஆகிய வீடுகளில் இருக்கும் பொழுது இந்த சகுனி கரணத்தினால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் விளையும். உங்கள் கரணநாதன் சிறப்பாக வேலை செய்வார் என்று கூறப்படுகிறது. அதே மாதிரி சதுஷ்பாத கரணம், சதுஷ்பாத கரணம் என்றால் அதாவது குரு பகவான் அதிபதி. இந்த குரு பகவானானவர் தன்னுடைய ஆட்சி வீடான மீனத்திலே ரெண்டாவது பகை இருந்தாலும், ரிஷபத்திலே மிதுனத்திலே பகை இருந்தாலும் அதிலேயே, அதே மாதிரி வந்து கடகத்திலிருந்து உச்ச வீடு வருகிறது, அதே மாதிரி வந்து கண்ணியில் இருந்தாலும் அப்படித்தான் நட்பு வீடு இல்லை என்றாலும் சுபர் வீட்டில் இருப்பது சிறப்பு என்பது சிறிசாம்சத்தினுடைய ஒரு விதி. அதே சுக்கரன் வீட்டில் வந்து அந்த குரு இருந்தாலும் சிறப்பான விதி. தனுசிலே இருந்தால் அது ஓஹோ அருமையான ஒரு விதி. அதில் இருந்தால் இந்த குரு பகவான் வந்து சிறப்பான வேலையை செய்வார் என்று கூறப்படுகிறது. நாகம் என்றால் ராகு. இந்த ராகு பகவான் செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் சரி, செவ்வாய் வீடு மேஷம் விருச்சிகம், சூரியன் வீடான சிம்மத்தில் இருந்தாலும் சரி, சனி பகவானுடைய வீட்டில் இருந்தாலும் சரி, அப்படி இருந்தால் ஒரு குருபார்வை இருந்தால் பரவாயில்லை இந்த ரெண்டு கிரகங்களுக்கு மட்டும், இல்லை என்றால் அந்த கரணமே வந்து உங்களுக்கு அவ்வளவு சரியாக வேலை செய்யும் என்று கூற முடியாது. மற்ற வீடுகளான மீனம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், தனுசு ஆகிய வீடுகளில் வீற்றிருந்தால் உங்களுக்கு மிக மிக அற்புதமான பலன் கிடைக்கும். இந்த அமைப்பு பிரகாரம் எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது அடுத்தபடியாக கிம்ஸ்துகன கரணம், அவர் புதனாகிறார். அந்த புத பகவான் மேஷம் விருச்சிகம் சிம்மம் மகர கும்பத்தை விட மீனம் நீஷமானாலும் இருக்கலாம், தவறு கிடையாது. அதே மாதிரி ரிஷபத்திலையும் இருக்கலாம், மிதுனத்திலையும் இருக்கலாம், கடகத்திலையும் இருக்கலாம், கன்னியிலையும் இருக்கலாம், தனுசு அதாவது துலாத்திலையும் இருக்கலாம். தனுசுல இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கரணநாதனால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிட அமைப்பிலே கூறப்படுகிறது. நல்ல ஒரு அமைப்பான ஒரு ஜோதிடம் இது. இந்த அமைப்பினுடைய அமைப்பு பிரகாரம் எடுத்து வைத்து பார்க்கும் பொழுது இந்த திதிசூன்யமாக இருந்ததுன்னா முதல்ல வந்து அந்த திதிசூன்யாதிபதி, அந்த திதியினுடைய அதிபதி உங்களுக்கு எந்த வீட்டில் இருக்கிறார் என்று பாருங்கள். அப்பொழுது நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கரணநாதனுடைய ஒரு அமைப்புடைய கிரகங்களை இந்த மாதிரி திரிசாம்சத்தில் அமைத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படும்படி உங்களுக்கு பலன் நடக்கும். ஆகவே திதி சூன்யத்தை பற்றியோ கரணத்தை பற்றியோ பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த முடக்கு அதிபதி, முடக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள், முடக்கு அதிபதி இருக்கிறது, முடக்கு ராசி இருக்கிறது, முடக்கில் நின்ற நட்சத்திரம் இருக்கிறது. அந்த நட்சத்திராதிபதிகள் இந்த மேற்கூறிய அமைப்பிலே அதாவது மேஷம் சிம்மம் விருச்சிகம் மகரம் கும்பம் ஆகிய வீட்டில் இருப்பதை விட மீனம் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் தனுசு ஆகியவற்றில் இருந்தால் இந்த முடக்கு ராசி அதிபதிகளினால் உங்களுக்கு சிறப்பான வாழ்வுதே அமையுமோ இல்லையா, ஒரு மோசமான வாழ்வு அமையும் என்று ஜோதிடத்தில் கூறவில்லை. ஆகவே இந்த அமைப்புப்படி அங்கே இருந்தாலும் அந்த இப்போ வந்து மகரத்திலேயே இருக்கிறார், உங்களுக்கு முடக்கு ராசி அதிபதி மகரத்தில் இருக்கிறார், இல்லைன்னா கும்பத்தில் இருக்கிறார், இல்லை மேசத்தில் இருக்கிறார், இல்லை அப்படின்னா விருச்சிகத்தில் இருக்கிறார், இல்லைன்னா சிம்மத்தில் இருக்கிறார். ஒரு குரு பார்வையோ ஏதாவது கிடைத்திருந்தால் அந்த முடக்கு ராசியினால் பாதிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குருவே அந்த முடக்கு ராசியில் நீசமாக இருந்தாலும் இந்த அமைப்பு பிரகாரம் எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது அவர் மீனம் ரிஷபம் அதாவது இது திரிசாம்சத்தில் தான் இந்த கணிதம், மீனம் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் தனுசு ஆகிய வீடுகளில் இருந்தால் மிகவும் நற்பலன், அளவில்லாத நற்பலன்கள் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நல்வாழ்த்துக்களுடன் ஜோதிட வாசஸ்பதி உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் சே தங்கவேலு 96 26 33 7 556 வளமுடன் வாழ்க. குட் லக்.